பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8 இறை வார்த்தை 36. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் உமது வல்லமை மிக்க வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் உமது விடுதலையை கட்டளையிட்டிருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. தந்தையே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மட்டுமே எங்களுக்கு விடுதலை அளிக்க முடியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விடுதலை அளித்தால் உண்மையிலே நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை அறிந்திருக்கின்றோம். அநேக முறை தகப்பனே, நாங்கள் விடுதலை அடைந்தது போல் நினைக்கின்றோம், ஆனாலும் பாவ வலையில் சிக்கிக் கொண்டு உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ சிந்தைகள் மாறும்படியாகவும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு புதியதொரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் மேநோக்கி செவிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டு இருப்பதற்காக உமை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க நீர் மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது நீர் அல்லவாம். எனவே தான் நாங்கள் விடுதலை பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு விடுதலை அளிக்கவில்லை என்றால், எங்களுக்கு மன்னிப்பு தரவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் உமது இரக்கம் கூட இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனாலும் தகப்பனே, இந்த உலகத்தை உற்று நோக்கக்கூடிய வேளையிலே அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தடையாயிருக்கின்றன. அநேக செயல்கள் உம்மை நோக்கி வராதபடி தடை சுவர்களாக இருக்கின்றன. இந்த நாளிலும் உமது இரக்கமும் பலனும் கருணையும் எங்களோடு கூட கடந்து வர வேண்டுமாய் மேநோக்கி செவிக்கிறேன் அப்பா. தந்தையே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக மக்களை கண்டு அவர்கள் மீது மனம் இறங்கி இரக்கம் கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீரே. குருடராய் இருந்தவர்களை பார்க்க செய்தீரே. ஆண்டவரே, கேட்க முடியாமல் இருந்தவர்களை கேட்க செய்தீரே அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, அநேக முறை நாங்கள் குருடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உமது வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடக்காத பிள்ளைகளாய் இருக்கின்றோம். எங்களுடைய கண்களை திறந்திடுவீராக, செவிகளை திறந்திடுவீராக. உண்மைக்கு ஏதுவான பிள்ளைகளாய் வாழக்கூடிய வாழ்க்கையை தர வேண்டுமாய் மெனோக்கி ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் சமாரிய பெண்ணை சந்தித்த வேளையிலே அவருடைய குற்றங்களையும் பாவங்களையும் சுட்டி காண்பித்து அந்த இடத்திலே ஒரு மீட்பை கொடுத்தீரே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தீரே. அந்த மகளை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து கடவுளுடைய வழியில் நடக்க அவருக்கு உதவி செய்தீரே. அதே போல் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வருவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீர் அப்புறப்படுத்தி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தந்தையே, நீர் எங்களோடு கூட இருந்தால் மட்டும் எங்களுக்கு போதும் அப்பாம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மாறிவிடும். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களை குணமாக்க கடந்து வருவீராக. யோவான் நற்செய்தி 8:11 இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை ஆசீர்வதித்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் யார் யாருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோமோ, யார் யாருக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கிறோமோ, யாரை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறோமோ, ஆண்டவரே, யாரை பற்றி நாங்கள் இந்த உலகத்தில் புரணி பேசி அலைந்திருக்கிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் அது பாதத்தில் கொண்டு வருகிறேன் சுவாமி. அநேக முறைப்படிப்பட்ட மக்களை மன்னிக்க மனது இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். தந்தையே, இந்த நாளில் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருவீராக. ஒவ்வொருவரையும் உமது பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவையாயிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் உமது அன்பும் இரக்கமும் தேவை
தேவையாய் இருக்கின்றது. நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் உமது பாதுகாப்பு தேவை, உமது அரவணைப்பு தேவை என்பதை இந்த நாளில் அதிகமாய் நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களினால் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள், கொடிய காய்ச்சலினால் மக்கள் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள், பிள்ளைகள் படிக்க முடியாதபடி ஆண்டவரே அவர்களை சாத்தான் கட்டி வைத்து இருப்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நாளிலும் தகப்பனே நீரே இந்த தடை சுவர்களை அகற்றி போடுவீராக. சாத்தான் கொண்டு விதைத்திருக்கக்கூடிய இந்த கொள்ளை நோயை இந்த உலகம் முழுவதிலும் இருந்து அப்புறப்படுத்தி போட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீர் எனக்காக கொடுத்திருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து உமை நோக்கி மன்றாடுகின்றோம், ஒரே குழுவாக ஒரே குடும்பமாய் சேர்ந்து உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுடைய கூக்குரலை கேட்க கடந்து வருவீராக. அநேக மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. ஐயோ நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்ற ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய அநேக ஏழை எளிய குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. அனுதினம் வேலை பார்த்து தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக மக்கள் உண்டு. ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்களும் உமது பாதுகாப்பு வளையத்திற்குள் கடந்து வரும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா. யோபு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய சொத்து சுகங்கள் பிள்ளைகள் மனைவி எல்லோரையும் இழந்து போனாரே, ஆனாலும் தகப்பனே அவர் உமது பாதுகாப்புக்குள் இருந்த நேரத்திலே அவருக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தீரே. தன்னுடைய நண்பர்கள் வந்து அவருக்கு எதிராக பேசிய நேரத்திலும் கூட ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நல்லதொரு மனப்பக்குவத்தை நீர் கொடுத்தீரே. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் திறப்பில் நின்று உலகத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபிக்கக்கூடிய மன தைரியத்தை கொடுப்பீராக. பெயர் அளவுக்கு கிறிஸ்தவராய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி பெருமைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அனைவரும் மனம் மாறி உமை ஏற்றுக்கொண்டு உமை தேடி வருவார்களாக, உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையாய் ஆக்கிக் கொள்வார்களாக. யார் யாரெல்லாம் இந்த நாளில் மன உளைச்சலில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தன்னை அன்பு செய்தவர் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்கின்ற ஏக்கத்தில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அன்பு என்கின்ற பெயரில் ஏமாற்றி விட்டார்கள் என்கின்ற கலக்கத்தோடு மனம் உடைந்து போயிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நீர் நேசித்த உம்மை நேசித்த உம்முடைய சீடர்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்றார்களே, உம்மை மறுதளித்தார்களே சுவாமி. ஆண்டவரே ஒரு சீடர் உம்மை காட்டி கொடுத்தாரே, இதே போல் வேதனையை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே இந்த நாளில் உமது மனப்பக்குவத்தை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஏனென்றால் அந்த வேதனைகள் எங்களுடைய உள்ளத்தில் அழுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆண்டவரே எங்களை ஏமாற்றியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், எங்களுக்கு எதிராக பேசி எங்களுடைய பெயர்களை கெடுத்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலும் அது பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாயுமே நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. ஏனென்றால் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும், உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் உமது பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மை அடைந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே நீர் விரும்பக்கூடிய அந்த தூய்மை எங்களுக்கு தருவீராக, விண்ணகம் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தை தருவீராக. வான தூதர்கள் தூய்மையாய் இருப்பது போல் ஆண்டவரே புனிதர்கள் உமக்கு முன்பாக தூய்மையாய் இருந்து உம்மை புகழ்ந்து கொண்டு இருப்பது போல் நாங்களும் தூய உள்ளத்தோடு இருந்து உம்மை புகழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே இந்த அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரும் சந்தித்திருக்கின்றீர், ஒவ்வொருவருடன் நீ பேசியிருக்கின்றீர். ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்து வழிநடத்த கொண்டிருக்கின்றீர். இந்த நேரத்தில் நீ இந்த வார்த்தையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழிநடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய முதற்பத்தாயே, உமது பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய எங்களை உமது அன்பு கரத்தில் தருகிறோம். அம்மா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசுவதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், நம்புகின்றோம். இந்த நாளிலும் உமது மகனுடைய கரங்கள் வழியாக நாங்கள் விடுதலை பெற்று உண்மையிலே விடுதலை அடைந்து ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய அருள் வளங்களை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.